ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனே கூட தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் பங்களாதேஷ் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டி20 போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதுக்கு முக்கியமான காரணமே கேப்டன் ரோஹித் சர்மா தான் அப்படின்னு அணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீரர் ரோஹித் சர்மா அவர்கள் பாராட்டி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாது ரோஹித் சர்மா அவர்கள் என்ன செஞ்சாங்க, எதனால் இந்திய அணி வெற்றி பெற்றுச்சு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து அதிரடியாக விளையாடினாங்க. இளம் வீரர்களான KL ராகுல் மற்றும் ஸ்ரேயஸ் அய்யர் இவங்களோட அதிரடியான ஆட்டத்தின் மூலமாக இந்திய அணி 20 முடிவுக்கு 5 விக்கெட் இழப்பிற்கு 174 ரன்களை குவிச்சாங்க. அதன் பிறகு களமிறங்கின பங்களாதேஷ் அணி ஒரு சிறப்பான பார்ட்னர்ஷிப் அமைச்சதன் மூலமாக பார்த்தீங்கன்னா 12 ஓவர்களுக்கு 106 ரன்களை எடுத்து ஒரு வலிமையான நிலைமையில் இருந்தாங்க. அந்த அணி வெற்றி பெறுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் அதன் பிறகு இந்திய அணியின் பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக செயல்பட்டு அவங்களுடைய விக்கெட்டை வீழ்த்தி இந்திய அணி ஈஸியாக வெற்றி பெற்றுட்டாங்க. இது குறித்து பேசியிருக்கும் ஸ்ரேயஸ் அய்யர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க 12 ஓவர்களுக்கெல்லாம் 106 ரன்களை எடுத்து வலிமையான நிலைமையில் இருக்கும்போது கண்டிப்பாக நாங்கள் தோத்துருவோமா அப்படின்னு ரொம்பவே ஒரு மட்டத்தில் இருந்தோம். ஆனால் யாருமே எதிர்பாராத வகையில் ரோஹித் சர்மா அப்போது தீபக் சகர் அவர்களுக்கு ஓவர் கொடுத்தாங்க. தீபக் சகர் அவர்கள் முதல் 2 ஓவர்களை அற்புதமாக வீசியிருந்த காரணத்தினால அவரை வந்து டெத் ஓவருக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அதுதான் வந்து ரோஹித் சர்மா அவர்களும் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் ரோஹித் சர்மா அவர்களோ 13வது ஓவர்லேயே தீபக் சகர் அவர்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த ஓவர்லேயே ஒரு முக்கியமான வீரரான மிதுன் அவர்கள் அவுட் ஆக்கப்பட்டாங்க. அதற்கு அடுத்த ஓவரே பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பாராத வகையில் இளம் வீரரான சிவம் துபே கிட்ட கொடுத்தாங்க. அவர் வந்து ஒரு பெரிய அளவில் ஸ்பின் செய்ய முடியாத மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் தான். அவருடைய ஓவர் அடிவாங்கும் அப்படின்னு நினைக்கும் போது அவரும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அற்புதமாக பந்து வீசி ஒரு விக்கெட்டையும் வீழ்த்திட்டாரு. இது வந்து ஆட்டத்தோட திருப்பு முனையாக மாறிச்சு. ரோஹித் சர்மா அவர்கள் இது போல சூழ்நிலைக்கு ஏற்றார் போல பவுலர்களை பயன்படுத்தியதன் காரணத்தினால தான் இந்திய அணி வந்து வெற்றி பெற்றாங்க அப்படின்னு ஸ்ரேயஸ் அய்யர் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. அதே போல் IPL அவர் மும்பை இந்தியன்ஸ் அணியை கேப்டனாக இருந்து வழி நடத்துவது அவருக்கு நெருக்கடியை எப்படி கையாளுவது அப்படிங்கிறது கூடுதல் அனுபவத்தை கொடுத்துருக்கு என்றும் பேசியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.